மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் மாசி மாத ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் ஒவ்வொரு ராசியினருக்கும் இந்த மாசி மாதத்தில் அவங்களோட தொழில், வருமானம், கல்வி, குடும்ப வாழ்க்கை, திருமண யோகம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூரியன் பெயர்ச்சியை வைத்து தமிழ் மாத ராசி பலன்கள் கணிக்கப்படுகிறது. மாத கிரகங்களின் பெயர்ச்சியும் சில நன்மைகளை தரும். மாசி 1 தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆரம்பமாகிறது. மகாவிஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று வணங்கலாம். உங்களின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும். மாசி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரையில் உள்ள ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் நடைபெறும், கல்யாணம் கைகூடி வருமா என்பதை பார்க்கலாம். மாசி மாதம் சூரியன் கும்பம் ராசியில் சஞ்சரிக்கும் மாதம். இந்த மாதத்தில் சுக்கிரன் மீனத்தில் உச்சமடைந்துள்ளார். சனி மகரத்திலும் மிதுனத்தில் ராகு, செவ்வாய் கேது, குரு தனுசு ராசியிலும் சஞ்சரிக்கிறார். கும்பம் ராசியில் புதன் சஞ்சரிக்கிறார். கிரகங்களின் ராசி மாற்றம் இந்த மாதம் உள்ளது. கும்பம் ராசியில் உள்ள புதன் 4 தேதி வக்கரமடைகிறார். சுக்கிரன் 16 தேதி மேஷ ராசிக்கு மாறுகிறார். மாசி 27 தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் ராசி மாற்றத்தின்படி மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் தரும் என்று பார்க்கலாம். மீனராசி நேயர்களே, மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கிரகங்கள் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் புதன் விரயஸ்தானத்திலும் லாபஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் குரு கேது செவ்வாய், சுகஸ்தானத்தில் ராகு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இன்றைக்கு உங்களுக்கு ரொம்ப நல்ல காரியங்கள் நடைபெறும். இல்லத்தரசிகளுக்கு இது ரொம்ப நல்ல மாதம். உங்க ராசியில் சுக்கிரன் உச்சமடைந்திருப்பதால் பிரம்மாண்டமான யோகம் தேடி வருது. முகத்தில் பொலிவும் கை நிறைய பணமும் தேடி வரும். பெண்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். பேச்சில் நிதானம் தேவை. குடும்ப விஷயங்கள் எதையும் வெளியில் சொல்லாதீர்கள். ரகசியங்கள் பாதுகாப்பாக வைத்திருங்கள். வண்டி வாகன யோகம் தேடி வரப்போகிறது. புது வீடு வாங்குவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். கண் பிரச்சனைகள் வரலாம். 7 வீட்டு அதிபதி புதன் வக்ரமடைவதால் நீங்க உங்க கணவருடன் வீண் வாக்குவாதங்கள் செய்யாதீர்கள். பொறுமையாக இருங்க. இந்த மாதம் சமூகத்தில் நிறைய நல்ல பெயர் கிடைக்கும். புதிய தொழில் எதையும் தொடங்காதீங்க. இருக்கிற தொழிலை நன்றாக கவனிங்க. அதுவே நல்ல லாபத்தை கொடுக்கும். நண்பர்களினால் நல்ல லாபம் கிடைக்கும். மாணவர்களுக்கு இது நல்ல மாதம். படிப்பில் அக்கறை காட்டுங்கள். கவனமாக இருங்க. அடுத்தவர்களுடன் வீணாக பேச வேண்டாம். வீண் பழிகள் வந்து சேரும். வியாபாரிகளுக்கும் தொழில் அதிபர்களுக்கும் லாபம் வந்து சேரும். அரசியல்வாதிகள் கவனமாக இருங்க. வெற்றிக்காக நீங்க ராஜதந்திரமாக செயல்பட வேண்டியிருக்கும். குலதெய்வ கோவிலுக்கு போங்க, பிரச்சனைகள் தீரும். மாசி சிவராத்திரி நாளில் கண் விழித்து பூஜைகளில் கலந்து கொள்ளுங்கள். பாதிப்புகள் நீங்கி நன்மைகள் நடைபெறும். அனைவரையும் எளிதில் வசீகரிக்கும் திறன் உடையவர்கள் நீங்கள். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிலும் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பொருளாதார நிலை மேம்படும். உடன் பிறப்புகளால் நன்மை உண்டு. முயற்சிகள் வெற்றியடையும். தாய் உடல் நலனில் கவனம் தேவை. தாயுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். காதல் வெற்றியடையும். உத்தியோகம் மற்றும் தொழில் விஷயங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் உயர்வு உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்குள் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளை கண்காணிப்பில் வைத்துக் கொள்வது நல்லது. புதிய ஒப்பந்தங்களை தவிர்ப்பது நல்லது. தந்தையால் அனுகூலம் உண்டு. தொழில் மற்றும் உத்தியோகத்திற்காக வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் கைகூடும். உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். இதுவரை உங்கள் ராசிக்கு 10 சஞ்சரித்து உங்கள் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் தடைகளையும் பிரச்சனைகளையும் பணிச்சுமைகளையும் தந்த சனி பகவான்
தற்போது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11 சஞ்சரிப்பது உங்களுக்கு பல யோகங்களையும் லாபங்களையும் அதிர்ஷ்டங்களையும் தரவிருக்கிறது. உங்கள் வாழ்வில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் தடைகள் சிறிது சிறிதாக விலகும். புதிய பாதை தெரியும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். பிரபலங்களின் அறிமுகமும் நட்பும் கிடைக்கும். மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் ஆதரவு பெருகும். தொட்ட காரியங்கள் துலங்கும். சொத்து சேரும். திட்டமிட்ட செயல்களை கச்சிதமாக முடிக்க சுக்கிரனின் அருள் கிடைக்கும். பெண்களால் சுகம் கிடைக்கும். அவர்களால் பொன் பொருள் சேரும். விருந்து விழா என சென்று வருவீர்கள். பிப்ரவரி 29க்கு பிறகு பொருளாதார வளம் சிறக்கும். சமூகத்தில் மதிப்பு உயரும். அரசு வகையில் அனுகூலம் ஏற்படும். குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பதால் பொருள் நஷ்டம் மன சஞ்சலம் ஏற்படலாம். குரு சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் அவரது 5ஆம் இடத்து பார்வை சிறப்பாக உள்ளது. அதன் மூலம் எந்த இடையூறையும் உடைத்தெறிந்து முன்னேற்றம் காணலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பிப்ரவரி 25க்கு பிறகு சொந்த பந்தங்களின் வருகை இருக்கும். அக்கம் பக்கத்தினரால் தொல்லை ஏற்படலாம். சிலரது வீட்டில் பொருட்கள் களவு போக வாய்ப்புண்டு. சிலர் பொல்லாப்பை சந்திக்க நேரிடலாம். பெண்கள் வகையில் இடையூறு ஏற்படலாம். பெண்கள் கணவரின் நன்மதிப்பை பெற்று குதூகலம் காண்பர். விருந்து விழா என சென்று வருவீர்கள். வேலைக்கு செல்லும் பெண்கள் சிறப்பான பலன் காண்பர். சிலருக்கு புதிய பதவி தேடி வரும். பிப்ரவரி 29க்கு பிறகு சுயதொழில் புரியும் பெண்களுக்கு எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும். வங்கி கடன் எளிதாக கிடைக்கும். உடல் நலனில் அக்கறை தேவை. உஷ்ணம் தோல் தொடர்பான நோய் வரலாம். பயணத்தின் போது கவனம் தேவை. தொழிலதிபர்கள் பிப்ரவரி 29க்கு பிறகு அரசின் சலுகை கிடைக்க பெறுவர். வங்கி கடன் எளிதாக கிடைக்கும். குருவின் 5ஆம் இடத்து பார்வையால் பகைவர் சதி உங்களிடம் எடுபடாது. அவர்கள் சரணடையும் நிலை ஏற்படும். வியாபாரிகளுக்கு மாத முற்பகுதியில் அனுகூலம் உண்டாகும். பெண்களை பங்குதாரராக கொண்ட நிறுவனம் நல்ல முன்னேற்றம் அடையும். கூட்டாளிகளிடையே ஒற்றுமை பலப்படும். எதிரி தொல்லை மறையும். அரசு பணியாளர்களுக்கு பிப்ரவரி 29க்கு பிறகு எதிர்பார்த்த பதவி கிடைக்கும். மேலதிகாரிகள் ஆதரவுடன் இருப்பர். தனியார் துறையில் பணிபுரிவோருக்கு பிப்ரவரி 22 முதல் மார்ச் 11 வரை அனுகூலமான காலகட்டம். பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். பணியிடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். ஐடி துறையினருக்கு எதிர்பாராத நன்மை கிடைக்க வாய்ப்புண்டு. முக்கிய கோரிக்கைகளை வைக்கலாம். வக்கீல்களுக்கு பிப்ரவரி 21க்கு பிறகு நடத்தும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அரசியல்வாதிகள் பொதுநல சேவகர்கள் நற்பெயர் மக்கள் மத்தியில் செல்வாக்கையும் பெறுவர். கலைஞர்கள் சிறப்பான வளர்ச்சி காண்பர். புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். சக கலைஞர்கள் மூலம் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். அரசிடம் இருந்து விருது பாராட்டு கிடைக்கும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்ததை விட அதிக மகசூல் கிடைக்கும். கால்நடைகளின் மூலம் அதிக வருமானம் கிடைக்கும். பள்ளி மாணவர்கள் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி காண்பர். கல்லூரி மாணவர்கள் சிலர் வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்பும் கிடைக்க பெறுவர். வியாபாரிகள் மறைமுக போட்டியாளர்களால் தொல்லைக்கு ஆளாவர். சூரியனால் பொருள் விரயம் நஷ்டம் உருவாகலாம். ஆனாலும் சுக்கிரனால் வருமானம் சீராக இருக்கும். மருத்துவர்கள் திடீர் இடமாற்றத்திற்கு ஆளாவர். வீண் அலைச்சல் அதிகரிக்கும். யாருடைய உதவியையும் நாடாமல் தன் கையே தனக்கு உதவி என்ற எண்ணத்தில் உழைப்பது நல்லது. ஆசிரியர்கள் வழக்கத்தை விட அதிக உழைப்பை சிந்த வேண்டியது இருக்கும். போலீஸ் இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் வேலையில் கூடுதல் அக்கறை செலுத்தவும். விடாமுயற்சி எடுத்தால் மட்டுமே கோரிக்கை நிறைவேறும். தரகு கமிஷன் தொழிலில் கூடுதல் கவனம் தேவை. அரசியல்வாதிகள் தொண்டர்கள் வகையில் அதிக பணம் செலவழிக்க வேண்டியதிருக்கும். விவசாயிகளுக்கு புதிய சொத்து வாங்கும் எண்ணம் தள்ளி போகும். வழக்கு விவகாரங்களில் மெத்தனம் வேண்டாம். புதிய வழக்குகளில் சிக்க வேண்டாம்.
பள்ளி மாணவர்கள் மார்ச் 11 பிறகு சிரத்தை எடுத்து படிக்க வேண்டியதிருக்கும். பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். முன்னேற்றத்துக்கான வழிவகைகள் பிறக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மாத பிற்பகுதியில் சிலருக்கு புது வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள். பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளை கேட்பீர்கள். திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். மகளுக்கு நல்ல இடத்தில் வரணமையும். ஆனால் குடும்பத்தில் தந்தை வழியில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும். உறவினர்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். குடும்ப விஷயங்களில் அவர்களின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம். அதன் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்த்து விடலாம். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படும். அலுவலகத்தில் உயரதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும். மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இந்த மாதம் வேண்டாம். மாத பிற்பகுதியில் ஓரளவுக்கு நன்மையான பலனை எதிர்பார்க்கலாம். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு எதிர்பார்த்தபடியே புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டுகள் மறுக்கப்படும். மாத பிற்பகுதியில் நிலைமை சீராகும். புகழும் கௌரவமும் ஒரு படி உயரும். பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும். மாணவர்களுக்கு பாடங்களில் கூடுதல் கவனம் தேவைப்படும். கஷ்டப்பட்டு படித்தால்தான் பாடங்களில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியர்களின் பாராட்டுகளை பெற முடியும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாகவே இருக்கும். உறவினர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே காணப்படும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு தருவார்கள். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. மீனராசினியர்கள் இந்த மாசி மாதத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்வதும், கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும், வெள்ளிக்கிழமைகளில் விநாயகருக்கு அருகம்புல்லால் அர்ச்சனை செய்வதும் நன்மை தரும். திருவகிந்தபுரம் ஹயக்ரீவரை வியாழக்கிழமையில் சென்று வழிபடுங்கள். நன்மை தரும். செவ்வாயன்று முருகனுக்கு நெய் தீபமும், சனியன்று பெருமாள் கோயில் தரிசனமும், பௌர்ணமியன்று அம்மனுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதும் நன்மை தரும். இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை பச்சை. அதிர்ஷ்டமான நாட்கள் பிப்ரவரி 13, 18, 19, 20, 21, 22, 26, 27, மார்ச் 1, 2, 3, 8, 9, 10 மற்றும் 11. கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் பிப்ரவரி 14, 15, மார்ச் 12, 13.